உடலினை ஒரு திசை வலையொலி மூலம் மீண்டும் உங்களை சந்திப்பதே மகிழ்ச்சி. நான் உங்கள் தினேஷ். இன்னைக்கு நான் உங்களுக்கு விசேஷமாக என்ன சொல்லித்தர போகிறேன்னு சொன்னால், இலகுவான முறையிலேயே உடற்பயிற்சியின் மூலம் வயிற்றில் உள்ள தேவையற்ற கொழுப்புகளை எப்படி கரைப்பது. அதாவது நம்ம சொல்லுவோம், நிறைய தொந்தி போட்டுச்சு, என்ன செய்கிறதுன்னு தெரியல, எப்படி குறைக்கிறதுன்னு தெரியல, நிறைய பேர் கேட்பாங்க அது சம்மந்தமாக. அப்போ நான் அதுக்கான இலகுவான ஒரு உடற்பயிற்சியை தான் நான் சொல்லித்தர போகிறேன். அதை பார்த்தீங்கன்னு சொன்னால், நீங்கள் காலையில் எழுந்தோடனே ஒரு 20 minutes, இது 20 நிமிடம், 15 நிமிடம், இதை கண்டினியூவாக நீங்கள் ஒரு 3 weeks, 3 கிழமைக்கு செய்து வந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும். ஒரு ஸ்டிக், அதாவது மூங்கில் குச்சி உண்டு வச்சு தான் நான் இதை உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். அது இல்லாமல் உங்களோட மூச்சு பயிற்சி, உங்களோட உடலில் இருக்க மூச்சை வந்து நல்லா கண்ட்ரோல் பண்ணி செய்யக்கூடிய உடற்பயிற்சி நான் இப்போ சொல்லி கொடுக்க போகிறேன். அதாவது அடிவயிறுன்னு சொல்லுவாங்க, அதுதான் அந்த கொழுப்பை கரைக்கிறது ரொம்பவே கஷ்டம். அப்போ அதுக்கான அதை எப்படி குறைக்கிறது அப்படிங்கிறத பற்றி நான் இலகுவான முறையில் எந்த ஒரு ஜிம் எக்யூப்மெண்ட்ஸும் இல்லாமல் நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். அடுத்து நீங்கள் அந்த உடற்பயிற்சியை செய்து முடித்த பிற்பாடு நீங்கள் என்ன செய்யணும்னா, சுடுதண்ணி நல்லா ரொம்ப சூடாக குடிக்காமல் கணக்கான சூடான தண்ணி எவ்வளோ குடித்தாலும் பிரச்சனை இல்லை, உடலுக்கு நல்லது தான். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, காலையில் மில்க் டீ, பால் தேர் தண்ணி குடிக்கிறத நிப்பாட்டுங்க. இது பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களோட வயிறு வந்து எப்பயுமே ஃப்ளட்டாக நேராக வச்சுக்கிறதுக்கு, வயிறு தொந்தி இல்லாமல் தேவையற்ற கொழுப்பு இல்லாமல் உடல் ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கான உடற்பயிற்சியை தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். யார் வேணாலும் செய்யலாம், சின்ன பிள்ளைகளும் செய்யலாம், பெரியவங்களும் செய்யலாம். தம்பி ரொனால்ஷன் வந்து உங்களுக்கு செய்து காட்டுவார் தொப்பையை குறைக்கிறதுக்கான முதல் எக்ஸசைஸாக. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால், நீங்கள் 3 கவுண்டிங் செய்யணும். உங்களுக்கு 20 வரைக்கும் நீங்கள் மனசுக்குள்ளேயே எண்ணிட்டு காலை நல்லா மேலே தூக்கி, மேல்புறமாக தூக்கி மார்ச் பாஸ் செய்கிற மாதிரி ஓடணும். எங்கள் ஒரு நாள் ஸ்டார்ட் பண்ணுவோம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. லேசாக தலையை குனிஞ்சிட்டு 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. போதும். இப்போ அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால், அப்படி ஓடும்போது ஒரு 2 முறை உங்களுக்கு நீங்கள் 1, 20 வரைக்கும் கவுண்ட் பண்ணி ஓடிக்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால், நீங்கள் வந்து உங்களுக்கு இழப்பு வாங்க வரைக்கும், உடல் வெப்பமாகிற வரைக்கும் நீங்கள் அப்படி ஓடிக்கொள்ளலாம். அப்படி ஓட முடியாதவங்க, தொப்பை ரொம்ப அதிகமாக இருந்து ஓடையெல்லாம் கஷ்டமாக இருந்துச்சுன்னு சொன்னால், இந்த எக்ஸசைஸ் உங்களுக்கு இலகுவாக இருக்கும். இதையும் செய்யுங்க, இது செய்யக்கூடாதுன்னா இல்லை, இதையும் கட்டாயம் நீங்கள் செய்யலாம். அந்தளவு இதுலேயும் நல்ல பலன் தரும். இதை பார்த்தீங்கன்னு சொன்னால், உங்களோட காலை வந்து நெஞ்சு பகுதிக்கு நல்லா வயிறோடே முற்ற மாதிரி தூக்கிட்டு மெதுவாக இறக்கணும் உங்களால் முடிஞ்சளவு. இன்னும் கொஞ்சம் நல்லா பெண்டாகி செய்யுங்க. அப்படி தான், ஓகே, வெரி குட். அப்படியே செய்வோம். 1, 2, 1, 2, 1, 2, 1, 2, 1, 2. அப்போ இதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், 20 செய்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு 10 கவுண்ட் வரும். அப்போ 10 கவுண்டில் 3 செஞ்சீங்கன்னா சரி. 1, 2, 1, 2, 1, 2, 1, 2. மெதுவாக இறக்கணும் ஒரு நாள் காலை. அப்படி மெதுவாக இறக்குங்க, நல்லா இடிக்குங்க, ஃபாஸ்ட்டாக இடிங்க. ரைட், அப்படி தான், அப்படி தான். இதே மாதிரி நீங்கள் 10ல் 3 ஷெட் செய்யணும். அதாவது 1, 2ங்கிறப்ப அவர் 1 கவுண்ட் பண்ணுவார், 1, 2, 2, அந்த மாதிரி 10 கவுண்டில் 3 செய்யுங்க. அப்படி உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுன்னா, முதல் நாளாக இருந்தால் 10ல் 2 வாட்டி செய்யலாம். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இவரை அதே மாதிரி இந்த கால்களை வந்து ஆங்கிளாக தூக்கணும், அதாவது சைடாக தூக்கணும். அதே சமயத்தில் உங்களோட உடம்புல கையை வந்து நீங்கள் அதுக்கு எதிர் திசையில் எடுத்துகிட்டு போனீங்கன்னா சரியாக வரும். 1, 2, 3, 4, 5. அடுத்த கால் 1, 2, 3, 4, 5. அந்த மாதிரி நீங்கள் நல்லா கொஞ்சம் வேகமாக காலை செய்தீங்களா இருந்துச்சுன்னு சொன்னால் இதுவும் நல்லாவே ஒர்க் அவுட் ஆகும். இந்த எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி தான் கொஞ்சம் ஆங்கிளாகவே காலை தூக்கணும், அவங்களோட கை ரெண்டையும் நெஞ்சுக்கு நேருக்கு வச்சுட்டு கொஞ்சம் வேகமாக செய்யணும். 1, 2, அதை ஸ்பீடாக செய்யணும் கொஞ்சம்.
ரைட் அப்படி தான் இன்னும் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் ஆங்கிள் பண்ணுவோம் அண்ணன் ரைட் அப்படியே செய்வோம் அந்த மாதிரி ஒரு 10 மூணு கவுண்ட் செஞ்சிங்களா இருந்தால் உங்களுக்கு ஜிம்முக்கு போகாமையே நல்ல எக்ஸசைஸாக இருக்கும் அடுத்து ஸ்டிக்கை வச்சு நான் சொல்லி தருவேன் இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் இது பெம்போ ஸ்டிக் மூங்கில் குச்சியில் தான் நாங்கள் செய்ய போகிறோம் இதுக்கெல்லாம் நீங்கள் ஜிம்முக்கு போக வேண்டிய அவசியமே இல்லை இதெல்லாம் வீட்டிலே உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கும் தொல்லை வைங்க தொல்லை வச்சுட்டு நல்லா காலை அகட்டிக்கொள்ளுங்க இன்னும் கொஞ்சம் ரைட் நல்லா உங்களோட இதை நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுங்கள் நல்லா இழுக்கணும் ரைட் நல்லா இழுத்துட்டு வான் அங்கிட்டு ஷூ இப்படி வந்ததுச்சு கவுண்டிங் வந்து ஒன் ஒன் ஷூ அப்படிங்கிறப்ப ரெண்டு ஒன் ஷூ இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இது கவுண்டிங் 3 வந்துருச்சு அப்போ இந்த மாதிரி ஒரு இதில் 3 ஸ்டெப்ஸ் செய்யணும் நீங்கள் 2 ஸ்டெப் ஆரம்பத்தில் செய்தாவே போதும் தாராளமாக இருக்கும் முழங்கால் பகுதிக்கு டச் ஆகிற மாதிரி கொண்டு போகணும் எவ்வளோ உங்களால் முடியுதோ அவ்வளோ கொண்டு போங்க வேகமாக செய்ய தேவையில்ல மெதுவாக செய்தீங்கன்னா சரி வரணும் ஒன் ஷூ ஒன் ஷூ ஒன் ஷூ ஒன் ஷூ இந்த மாதிரி ஒரு 10 2 கவுண்ட் செஞ்சிங்கனாவே தாராளம் பார்த்தீங்கன்னா உங்களோட அந்த வயிறு பகுதியில் நல்லாவே உங்களுக்கு தெரியும் அப்படி தூக்குங்க காலை தூக்குங்க செய்யும்போது நல்லா அந்த துண்டு பார்த்தீங்கன்னா ஃப்ளட்டாக வரும் உங்களுக்கு தூக்குங்க ரைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளங்குது இந்த மடிப்பு எப்படி செயல்படுது அப்படின்னு சொல்லி இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இது வந்து உடல் முழுவதுக்குமான ஒரு எக்ஸசைஸ் இது எப்பயுமே கிட்டத்தட்ட சூரிய நமஸ்காரம் செய்வாங்க பார்த்துருப்பீங்க எல்லாருக்கும் தெரியாதவங்க பார்த்துக்கிங்க அது இல்லை அதே மாதிரி தான் இதுவும் இது வந்து சிறப்பாக உடல் முழுவதும் இரத்த ஓட்டத்தை கொண்டு சென்று தேவையற்ற கொழுப்பை குறைக்கிறதுக்கான சிறந்த ஒரு எக்ஸசைஸ் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் வலது காலை முன்னோக்கி வைங்க இடது காலை இடப்புறமாக கொஞ்சம் திருப்புங்க ரைட் இப்போ பார்த்தீங்கன்னா மேலேருந்து தொடையை அழுத்திக்கிட்டு கீழ் நோக்கி வாங்க கீழ் நோக்கி வந்துட்டு பிறகு தான் காலை தூக்கணும் காலை கீழே வைங்க பெசிக்கிறோம்னா மேலேருந்து திரும்ப வருவோம் காலை வருடி வாங்க காலை காலை கீழே வைங்க கீழே வைங்க இன்னும் வாங்க இன்னும் வாங்க அப்படியே அழுத்தி பிடிச்சிக்கிட்டு இப்போ காலை தூக்குவோம் முன்பகுதியை ரைட் அப்படியே கொஞ்சருங்க அப்படியே தூக்கிட்டு ரைட் இப்படியே நீங்கள் மேல் நோக்கி வரணும் நல்லா மூச்சை எடுத்துக்கொண்டு அப்படியே மேலே வாங்க பார்ப்போம் நல்லா அப்படியே வாங்க முன்காலம் அடக்கக்கூடாது பின்காலம் அடக்கலாம் இன்னும் போங்க இன்னும் போங்க இன்னும் கொஞ்சம் போங்க இன்னும் இன்னும் நல்லா இது பண்ணும்போது இந்த இடம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வயிறு வந்து நான் கொஞ்சம் இழுபடும் போது வைப்ரேட் ஆகும் உங்களுக்கு இந்த துண்டு வந்து இப்படி நடுங்கிற மாதிரி உங்களுக்கு இருக்கும் அப்படியே மெதுவாக நீங்கள் அப்படியே முன்னுக்கு வாங்க அப்படியே மூச்சை விட்டுக்கிட்டே வாங்க அப்படியே ஓகே இதே மாதிரி ஒரு 3 தடவை செய்யுங்க நீங்கள் அதே போல் நீங்கள் இடது காலை முன்னோக்கி வச்சு வலது காலை வலப்புறக்குமா திருப்பி தொடை மேலேருந்து அப்படியே வருடிட்டு வாங்க கீழே கீழே நல்லா வாங்க அங்கனைக்கு வந்து இறுக்கம் பிடிங்க அடியில் பிடிச்சி முன்பகுதியை தூக்குங்க ரைட் அப்படியே மேல் நோக்கி வாங்க மூச்சு எடுத்துக்கொண்டே நல்லா அப்படியே எடுக்கணும் நல்லா அப்படியே எடுத்து ஒரு கொஞ்சம் நேரம் உங்களால் எவ்வளோ நேரம் முடியுதோ அவ்வளோ நேரம் இருங்க இதுக்கு கவுண்டிங்கெல்லாம் இல்லை பார்த்தீங்கன்னு சொன்னால் அவரோட வயிறு அமைப்பு எப்படி இருக்குன்னு தெரியும் அப்படி இருங்க நான் ஆங்கிளில் காட்டுறேன் உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படி இருக்காரு பாருங்கள் ஒரு கால் மட்டும்தான் மடங்கியிருக்கு போதும் அப்படியே முன்னோக்கி வாங்க ரெண்டு காலையும் முன்னாக்கிட்டு இப்போ அப்படியே உங்களோட உடல் முழுவதுமே கொஞ்சம் லூஸ் பண்ணி விடுங்க லேசாக உதறி விடுங்க ரைட் ரைட் இப்போ நீங்கள் சாதாரணமாக சும்மா செய்கிற மாதிரி முன்னுக்கு போயிட்டு உங்களோட பெருவிரலை தொட் கீழே சும்மா ஒரு 5-6 போயிட்டு வாங்க வேகமாக அப்படி ரைட் போதும் அது சும்மா சாதாரணமாக செய்தீங்கன்னாவே போதும் 2 மூச்சு பயிற்சி தான் நான் சொல்லி கொடுக்க போகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபெஸ்ட்டுக்கு என்ன செய்யணும் செஸ்ட்டுக்கு நீங்கள் இந்த துண்டுக்கு மூச்சு எடுக்கணும் ரொம்ப இல்லை லேசாக அவ்வளோ பார்த்தீங்க திரும்ப எடுக்கிறேன் எடுத்துகிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வயிறை நான் மூச்சை விடவே கூடாது மூச்சை நெஞ்சிலேயே வச்சுக்கொள்ளணும் பார்த்தீங்க முடிஞ்சளவு வெளியே நோக்கி தள்ளணும் இப்படி
உங்களுக்கு வலிக்கும் வரைக்கும் செய்யுங்க, மூச்சை விட்டுறவே கூடாது. செய்து கொண்டு உங்களுக்கு இயலாத பட்சம் ஒரு இடத்துல கஷ்டமாகும், அந்த டைம்ல இந்த கையால் புஷ் பண்ணும் உங்களுக்கு. அப்புறம் நிப்பாட்டிட்டு திரும்ப ஒருத்தருக்கா நீங்கள் மூச்சை எடுத்து லேசாக எடுத்துகிட்டு நல்லா ஃபாஸ்ட்டாக செய்துட்டு ஏழாத பட்சத்தில் நல்லா உள்நோக்கி தள்ளணும். செய்துட்டு அந்த மூச்சை நீங்கள் விட்டுறாமல், இப்போ எனக்கு செய்த முடியலை இதுக்கு மேலே கஷ்டமாக இருக்குன்னு வச்சுக்கோமே, அப்படியே மூச்சை வச்சுக்கணும், உள்நோக்கி வைத்து அமுத்தணும். இப்போ தான் நான் மூச்சே விடுறேன், பிறகு நான் அவருக்கு செய்து காட்டு பாருங்க. ஃபாஸ்ட்டாக செய்கிறேன், மூச்சு எடுக்கிறேன். பிறகு இந்த மூச்சு அப்படியே கண்ட்ரோல் பண்ணுறோம், நல்லா அப்படி தள்ளி கையால் அழுத்துங்க. அழுத்திட்டு உங்களுக்கு ஏழாத பட்சத்தில், இதுக்கு மேலே ஏழாதுங்கிறப்ப அப்படியே கவுண்ட் பண்ணுங்கள் 10 வரைக்கும் மனதுக்குள்ளே. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 அப்படின்னு விட்டுருவோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அடுத்த எக்ஸசைஸ் நீங்கள் எப்படி செய்யணும்னு கேட்டிங்கன்னா, ஃபுல்லாக இந்த எக்ஸசைஸ் செய்யும்போது நீங்கள் வந்து நல்லா மூச்சை மேலே எடுக்கணும், எடுத்துகிட்டு ஃபுல்லாக எவ்வளோ விடையணுமோ அவ்வளோக்கு விடணும். விட்டால் மட்டும்தான் இந்த எக்ஸசைஸ் செய்யணும். ஒரு 2-3 தடவை கஷ்டமாக இருக்கும், நீங்கள் பயிற்சி செய்யும்போது அது உங்களுக்கு இலகுவாயிடும். இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களோட இந்த அடி கொழுப்பு எல்லாமே கரைச்சி நல்லா ஃப்ளட்டான வயிறை தரும் உங்களுக்கு. இது பார்த்தீங்கன்னா நான் செய்ய முதல்ல பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் முதல்ல இவ்வளோ மூச்சை எடுத்துகிட்டு நின்றுட்டு வயிறை நிமிஞ்சிட்டு தரணும், ஏழாத பட்சத்துக்கு செஞ்சுட்டு உள்ளுக்கு உள்ளுக்கு வச்சுக்கணும். அப்புறம் உள்ளுக்கே வச்சு கவுண்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் மூச்சை எடுக்கலாம். இப்போ என்ன செய்ய போகிறோம் பார்த்தீங்கன்னா, நல்லா மூச்சு எடுக்கிறோம், மேலும் நல்லா மூச்சை எடுத்துகிட்டு முடிஞ்சதை உள்ள விடுங்க. ஃபுன் விட்டுட்டு இந்த பகுதியை உள்நோக்கி இழுக்காமல் இந்த பகுதியை உள்நோக்கி இழுக்கும் இந்த அப்படி. இப்போ பார்த்தீங்கன்னா மூச்சை விட்டனால கஷ்டமாக இருக்குது, இப்போ திரும்ப செய்து திரும்ப கஷ்டமாக இருக்கும் உங்களுக்கு, திரும்ப நல்லா மூச்சு எடுக்கணும். கஷ்டமாயிரும், திரும்ப நீங்கள் ஃபுல் மூச்சு எடுக்கணும் மேலே. முதல் வந்து நல்லா அப்படி ஃபாஸ்ட்டாக செய்தோம், பிறகு வந்து இந்த இதில் துண்டை உள் துண்டை மட்டும் இழுத்துட்டு ஒன்றுமே நீங்கள் செய்ய தேவை, அந்த உள் மூச்சு விட்டதோடய தண்ணி இழுத்து பிடிக்கிறோம், அதோடய அப்படியே நீங்கள் வச்சுக்கொள்ளணும். வச்சுட்டு எவ்வளோ நேரம் உங்களால் முடியுதோ அவ்வளோ நேரம் வச்சுட்டு விட்டதுமே உங்களுக்கு என்ன செய்யணும், சரியான மாதிரி இழப்பு வாங்கணும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அந்த டைமில் திரும்ப நீங்கள் என்ன செய்யணும், டீப் ப்ரீத், நல்லா ஆழ்ந்து மூச்சு மேலே உள்ள கறக்கி நீங்கள் எடுக்கணும். எடுத்துகிட்டு திரும்ப பூணிட்டு டக்குன்னு திரும்ப இழுத்து பிடிக்கணும். அந்த மாதிரி ஒரு 4 தடவை நீங்கள் செய்வீங்களா இருந்தால், மற்ற எக்ஸசைஸ் எல்லாம் செய்யாட்டியும் கூட இது ரெண்டும் கட்டாயம் காலையில் இந்த மூச்சு பயிற்சியை வந்து கட்டாயம் செய்யுங்க, இது சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.